இர்ஃபான் பதான் நாம் அனைவரும் அறிந்த ஒரு பிரபலமான இந்திய கிரிக்கெட் வீரர். மிக முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக வலம் வந்தவர். இர்ஃபான் பதான் பெயர் நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதற்கு காரணம் அவரது மனைவி இன்ஸ்டாகிராமில் போட்ட ஒரு புகைப்படம்தான். 36 வயதான இர்ஃபான் பதான் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 27 வயதான சபாபேக் என்பவரை கடந்த 2016 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இம்ரான் கான் பதான் என்ற மகன் உள்ளார். இன்ஸ்டாகிராமில் நேற்று இர்ஃபான் பதான் அவரது மனைவி மற்றும் மகனோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியானது. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கும் இந்த இடமே எங்களுக்கு பிடித்தமான இடம் என்ற வரிகளோடு அந்த படம் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த புகைப்படம் வெளியான பிறகு நெட்டிசன்கள் இர்ஃபான் பதானை விமர்சிக்க துவங்கினர். காரணம், அந்த படத்தில் அவரது மனைவியின் முகம் மட்டும் பிளர் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரர் தன் மனைவியின் படத்தை வெளியிடும் போது இப்படி செய்யலாமா, இது ஒரு பிற்போக்குத்தனத்தின் வெளிப்பாடு இல்லையா என்று கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானார் இர்ஃபான் பதான். ஆனால் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் இர்ஃபான் பதான். அந்த பதிலில், என் மகனுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கில் என் மனைவி வெளியிட்ட படம் அது, அதே படத்தை இங்கே நான் பதிவிடுகிறேன். மனைவியின் விருப்பப்படிதான் இன்ஸ்டாகிராமில் அவரின் படம் மறைத்து வெளியிடப்பட்டது. நான் அவளுடைய துணைதான், அவளின் எஜமான் அல்ல என்று தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது இவரும் இவருடைய மனைவியும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படங்களை நெட்டிசன்கள் எடுத்து ஷேர் செய்து வருகிறார்கள். அதில் பெரும்பாலும் எந்த படத்திலும் அவரது மனைவியின் முகம் தெரியவே இல்லை. எனவே இவரது பிற்போக்கு மனநிலையே இதற்கு காரணம் என்று சொல்லி பதான் பொய் சொல்கிறார் என்றும் சொல்லி ஷேர் செய்து வருகிறார்கள். ஒருவர் தனது படத்தை வெளியிடுவதும் வெளியிடாமல் இருப்பதும் அவரவர் உரிமை சார்ந்த விஷயம் என்று சொன்னாலும் அதற்கு பின்னால் இருக்கும் காரணமே இங்கு விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. இவர் வெளியிடாமல் இருப்பதற்கு பின்னால் இருக்கும் காரணம் தன் சமூகம் சார்ந்த நம்பிக்கையா அல்லது பிற்போக்கு மனநிலையா என்பதை சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக்கி உள்ளனர் நெட்டிசன்கள். இர்ஃபான் பதான் அவர்களின் கணக்கிலிருந்து நேரடியாக இந்த படம் பதிவேற்றப்பட்டிருந்தால் அவரிடம் கேட்பதும் அவரை விமர்சிப்பதும் சரி. ஆனால் அவரது மனைவி ஹேண்டில் செய்யக்கூடிய கணக்கிலிருந்து அவர் வெளியிட்டிருக்கும் படத்திற்கு அவர்தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் பதான் ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். கடந்த 2 நாட்களாக நெட்டிசன்கள் இந்த விஷயத்தை ஷேர் செய்து வைரலாக்கி வருகிறார்கள்.